ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாசோம் இப்போ நாம் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாம் சக்கரை அதிரசம் தான் செய்ய போகிறோம் ஒரு கிலோ பச்சரிசியை அதுவும் ரேஷன் பச்சரிசியை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் இதுக்கு முக்கால் கிலோ சக்கரை இருந்தால் போதும் மூணு மணி நேரம் ஊறிவிட்டதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அரிசியை அரிசியில் ஈரம் லைட்டாக தான் இருக்கணும் ஆனால் உதிரியாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ நாம் சக்கரை பாவ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அடி கனமான பாத்திரத்தில் தான் ஊற்றிக்கணும் பாத்திரம் அடிப்பிடிக்கக்கூடாது அது மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் தான் நீங்கள் ஊற்றிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணியை இப்போ முக்கால் கிலோ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும் தண்ணி கம்மியாக இருந்தால் தான் டக்குன்னு அந்த பாவ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இந்த கேப்பில் நாம் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொதி வரட்டும் இப்போ சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் கொச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவை எடுக்கிறது எப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு சொட்டு விட்டுட்டு அதை கூட்டி பார்த்தா நம்மளுக்கு ஒன்றா கூடணும் திரிஞ்சு போகக்கூடாது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு திருப்பியும் உடனே உங்களுக்கு உடனே உடனே நீங்கள் செஞ்சால் தான் இது வரும் அடுத்ததான் திருப்பியும் நாங்கள் செக் பண்ணுறோம் ஃபோர் டிராப்ஸ் விட்டுட்டு இப்போ கூட்டி பார்க்குறப்ப எங்களுக்கு திருப்பியும் அது கூடிடுச்சு திரிஞ்சு போகாமல் பால் மாதிரி நிற்கிது பாருங்கள் சேர்ந்தே நிற்கிது இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வச்சுருந்த அந்த ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் போட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கிண்டறத்துக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கணும் மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா உங்களால் கிண்ட முடியாது இப்படி கலரிகிட்டே இருங்க இப்போ செகண்ட் பார்ட் மாவும் நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு பாவ பதம் கரெக்டாக இருக்கும் இதை பால் செய்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா கூட செட் ஆகிடும் இப்போ நாங்கள் துணியில் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பால் மாதிரி செஞ்சு அதை தட்டைத்தட்டையாக செஞ்சு கடாயில் போட்டு பொறிச்சிடுங்க டக்குன்னு வெந்துடும் ஒன்றா பொறுமையாக போடுங்க இதை டக்குன்னு வெந்துடும் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி எண்ணெய் நிறைய எடுக்கிறதால பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் அதிரசம் செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ